ஹாய் சோல்ஜர்ஸ். இந்த டைலாக் சொன்னோடனே இது கன்ஃபார்ம் எந்த சேனல் உங்க ஞாபகம் வந்திருக்கும், ஏ டு டி சேனல். ஜனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். இந்த சேனலுக்கு ஒரு பிரச்சனை, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பட் இந்த சேனலோட பிரச்சனையை பற்றி பேச நீ யாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் எல்லா யூடியூபருமே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை மக்கள்கிட்ட எடுத்து போகிறாங்க, அதாவது என்டர்டெயின்மெண்ட் இல்லை சிரிப்பு இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு அப்படி இல்லை ஒரு மூவி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. காலங்காலமாக உங்களை கடித்து குதறி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு ப்ராடக்டை சொல்கிறாங்க, பட் அந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட வா சூப்பர் அமேசிங் சொல்லிட்டு சில சொல்ல வேணா ஒரு மூணு யூடியூபர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. பட் அந்த யூடியூபருக்கு எதிராக ஏ டு டி இந்த ஒர்க் ஸ்டேஷன் மேட் இன் இந்தியாங்க, குறிப்பாக சொல்லலாம் மேட் இன் பக்கத்து தெரு. மிஸ்டர் நந்தா ப்ரோ அவர்கள் அவர் வீடியோ போடுறாரு. பட் அந்த வீடியோ போட்ட உடனே அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்துறைக்கு போய் அங்கே வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காரு. பட் இதை பற்றி நிறைய பேர் பேசலை, ஒரு வேளை காப்பிரைட் இஷ்யூவாக என்னன்னு தெரியல. பட் இதை பற்றி யாரும் பேசலை. இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை கொஞ்சம் எடுத்து தெளிக்கலாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ப்ளஸ் கொண்டு வரும். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளாக இருந்தா அப்படியா. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம், அதாவது நம்ம ஒரு மொபைல் வாங்க போகிறோம். பட் அந்த காலத்தில் அந்த காலத்தில் சொல்லணும்னா இகார்ட் காலத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மொபைல் வாங்க போகிறோம்னா, அந்த மொபைல் வாங்குகிற கடையில் ஒரு 10,000 ரூபாய் மொபைலாக 12,000 ரூபாய் சொன்னான்னா, அந்த மொபைலோட ஒரிஜினல் ரேட் நம்மளுக்கு தெரியாது. நம்ம போயிட்டு காஸ்ட்டு அந்த மொபைலோட ஓன் ஸ்டோரூமில், அதாவது ஓன் வெப்சைட்டில் பார்த்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு தான் செய்யும். ஏன்னா பர்ச்சேஸ் காசு, அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் காசுலாம் நம்ம மேலே ஏற்றுவாங்க, அதனால நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இகார்ட் வந்த பிறகு, ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோன்னா அந்த ப்ராடக்டோட விலை, இப்போ ஒரு 10,000 ரூபாய் மொபைல் வாங்க போகிறோன்னா அந்த 10,000 ரூபாய் மொபைலோட விலை 10,500 ரூபாய் இருந்ததுன்னா இகார்ட்டில். ஸோ நாம் ஒரு கடையில் அதே மொபைலை போய் வாங்க போகிறோன்னா அப்போ என்ன சொல்லுவோம், ஸோ நான் இகார்ட்டில் இதை ரேட் பார்த்தேன், ஸோ அதுவும் 10,500 ரூபாய் தான் இருந்தது, நீ எப்படி 12,000 ரூபாய் சொல்லலாம், எனக்கு இந்த ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதாவது இந்த ப்ராடக்டோட விலை இவ்வளோ தான் நமக்கு தெரிய வருது. பட்டு அதே இகார்ட்டு 10,000 ரூபாய் மொபைலை உதாரணத்துக்கு ஒரு 13,000 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், அந்த 12,000 ரூபாய் சொன்னாலும் ஓஹோ இது நம்மளுக்கு லாபம் தான் நினச்சி வாங்குவோம். புரியுதா? இந்த இடப்பட்ட கேப்பில் எப்படி காசு வந்து நமக்கு இதுவாகுதுன்னு, இந்த பிரச்சனை தான் டெக் யூடியூபர்லாம் பண்ணுறாங்க. ஸோ டெக் யூடியூபர்லாம் ஒரு ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணும்போது மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல ப்ராடக்ட், ஸோ இது நீங்கள் வாங்கலாம், பட் இது நல்லது, சூப்பர், வாவ், அமேசிங், திஸ் இஸ் கேம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் நார்மல் பீப்புளெலாம் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோன்னா, ஸோ அவங்க ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க, இல்லை ஒரு கேமிங்காக ஒரு 20,000 சேர்த்து வைக்கிறாங்க, இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு யார் ஒன்றா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, ஸோ அந்த காசை சேர்த்து வச்சு தான் வாங்குவாங்க. பட் அந்த ப்ராடக்டை வந்து அவங்களால வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஆடு இல்லை ஃப்ரெண்ட்ஸு யூஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு நாமளும் அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, யூடியூபரில் எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் கம்பெனி மூலிமா டைரெக்டாக ரிவ்யூ பண்ணவும் ப்ராடக்ட் வரும். ஸோ அவங்க தரந்து பிரித்து இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்தந்த நெகட்டிவிட்டி இருக்குது, இந்தந்த ப்ளஸ் இருக்குது, இந்தந்த மைனஸ் இருக்குது அப்படின்னு எல்லா ப்ராடக்டோட ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் இங்கே என்னென்னா, ஸோ ப்ராடக்ட் நல்லாவே இல்லைனாலும் அதே யூடியூபர் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க நீங்கள் நம்பி வாங்கலாம் சொன்னார்னா, ஸோ பார்க்குற பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் போய் வாங்குவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜியோ காலத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம், இந்த கிமு கிபி காலம் மாதிரி ஜியோவுக்கு முன்னாடிலாம் நெட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போனால் அது யூடியூப்பில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க பெருசாக, அதை வந்து நேராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போனால், அதாவது ஜியோ காலத்துக்கு பின், ஸோ எல்லாருக்கும் இன்டர்நெட்ன்றது இப்போது தண்ணி போல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அது டவர் கிட்ட போய் அந்த கிட்ட நின்னா கூட டவர் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஒரு பொருள் வாங்கி போனால் அந்த பொருளோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ அது இல்லாமல் இதை வச்சு என்னென்ன யூஸ்லாம் பண்ணலாம், நம்ம நினைக்கிற யூஸோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது யூடியூபர், அதாவது டெக் யூடியூபர், ஸோ இவங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒரு டெக் யூடியூபர், ஸோ அவரோட உண்மைத்தன்மை என்னென்னா, ஸோ நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால், ஸோ நம்ம செய்கிற வேலைக்கு கொடுக்குற காசு மக்கள் தான், ஸோ ஏன்னா மக்கள் பார்க்குறதுனால அந்த காசு மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. பட் அதே டெக் யூடியூபர் ஒரு மொக்க ப்ராடக்ட் எடுத்து வந்து, தாங்கடா செம தாறுமாறு தக்காளி சோறு நீங்கள் வாங்கி அவங்கன்றாங்க. பட் அதே பீப்புள் அந்த ப்ராடக்டை வாங்கின பிறகு, நல்லா இல்லைண்ணா இது என்னது,
இதை தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இவங்க ஓலாவேர், அதோட நேம் வேறு என்னவோ இருக்கும், இருந்தாலும் நம்ம இந்த ஓலாவேர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது ஒர்க் ஷாப், இந்த ப்ராடக்டை இவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. யாருன்னு பேர்லாம் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், இஃப்ரான், ரெண்டாவது தமிழ் டெக், மூணாவது டெக் பாஸ். ஸோ இவங்க மூணு பேரும் ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த ராஜா, இரு, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமாக பேசி வியாபாரத்துக்கு இருக்காது, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? இந்த மூணு யூடியூபரை ரிவ்யூ பண்ணும்போது, வாவ், அமேசிங், திஸ் இஸ் ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் ஃபியூச்சர் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கேமிங் பர்ஃபார்மன்ஸ், வாவ், அமேசிங் அப்படின்னு சொன்னவொடனே, ஸோ பார்க்குற பீப்புளா, வாவ், வேற லெவல்றா, தலைவன் பயங்கரமாக பேசினபொழுது என் தலைவன் சொல்லிட்டு நான் வாங்கும் அப்படின்ற மாதிரி சில பீப்புளாக இருக்காங்க வெறி கொண்டு யூடியூபர் மேலே. பட் இவங்க என்னடானா, இந்த ஓலா வேற, வாவ், அமேசிங், இந்த மூணு பேரை சொன்னவொடனே, இதை எல்லாரும் பீப்புளும் A2D சேனல் நான் தான் ப்ரோ கிட்டே கேட்டிருக்காங்க, ப்ரோ இதை வாங்கலாமா, இது இந்த ஒர்க் ஸ்டேஷன் நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தலைவன் என்ன பண்ணிக்கிறான், அதேமாரி ஒரு ரிப்ளிகா பண்ணிக்கிறாரு, பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, கேம் விளையாடும்போது மக்கள் விளையாடவே முடியாது, அதாவது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சுத்தமாக, அதாவது ஃப்ரேம் வந்து ஸ்டெக்காய் ஸ்டெக்காய் போகிற அளவுக்கு ஆயிருக்கு. அதனால் இந்த ஓலா வேற வாங்காதீங்க, ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1 lakh rupees ஆகுது. நீங்கள் ஒரு PC பில் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 rupees பில் பண்ணால் கூட உங்களால் கேமிங்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு பண்ண முடியும். அதுக்காக இந்த மினி ஒர்க் ஸ்டேஷனை வாங்க வேணான்னு சொன்னார். உண்மையாகவே அந்த இதில் என்ன பிரச்சனை, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டா மாதிரி இந்த மூணு யூடியூபரும், ஐயோ நம்ம சொன்ன பொய் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்கிற ப்ராடக்ட் இனிமேல் வாங்க மாட்டாங்க, நம்மளோட பொழைப்பு இந்த மார்க்கெட்டில் ஓடாதுன்றதுனால. ஸோ நந்தா ப்ரோ மேலே இவங்க கேஸ் கொடுத்தாங்களா இல்லை அந்த கம்பெனி கேஸ் கொடுத்தாங்களா, பட் யாரும் தெரியல. இருந்தாலும் அவர் ஸ்டேஷன் வரைக்கெல்லாம் போய் ஸோ அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ ரிமூவ் பண்ணியாதான், அதாவது எப்படி மக்களுக்கு நல்லது இந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம் சொன்னவர் டெலீட் பண்ணலாமா, பொய் பொய்யாக அளந்து விட்ட அந்த மூணு யூடியூபரோட வீடியோ இன்னமும் யூடியூப்பில் அப்படியே தான் இருக்குது, ஹோலாவேர் திஸ் இஸ் அமேசிங் அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. பட்டு தமிழ் டெக் ப்ரோவே நிறைய சொல்லியிருக்காரு, நாம் வந்து மற்ற யூடியூபர் மாதிரிலாம் நாம் வந்து இந்தந்த ஆப்ஸ் இல்லை இந்தந்த வெப்சைட்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா நான் மக்களுக்கு நல்லது சொல்ல போகிறேன். தமிழ் டெக் நான் தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் வந்திருக்கேன் சொன்னவர், அவரே இப்படி பண்ணுறாரு, இது என்ன நியாயம்? தமிழ் டெக் ஓட ஃபேன்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணாருன்னு. இஃப்ரான் ப்ரோ சரி, அவர் சாப்பாட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு, பட் இந்த ப்ராடக்ட் வந்தவொடனே அவர் ஸோ நான் யூடியூப்பில் வர ரெவன்யூ விட எனக்கு நான் ஒரு பொருளை ரிவ்யூ பண்ணும்போது வர ஏர்னிங்ஸ் காசு தான் அதிகன்றாரு. அதனால் அவர் என்ன ரேஞ்ச் ரோவர் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் சில யூடியூபரை அவங்களோட பாதையை அமைக்கிறாங்க. பட்டு என்ன மாதிரி யூடியூபர், அதுமே பெகர் யூடியூபர், நாங்கள்லாம் என்ன வழின்னே தெரியாமல் யூடியூப்பில் கத்தி கத்தி வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது எதுவும் போகாது. பட் யூடியூப்பில் வர ஏர்னிங்ஸோட இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, இதுதான் வேறு லெவல் ஒரு அமௌண்ட்டு சொல்லலாம். இது வந்து நல்லா பண்ணுறாங்க. பட் அதில் அவர் சொல்லுவார், டெக் யூடியூபருக்கு டெக்கு தெரியலையா என்னன்னு, உண்மையிலே டெக் யூடியூபர்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னே தெரியல, எல்லாரையும் சொல்லலை. என்ன பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், இதுதான் இந்த சேனலோட பிரச்சனை. புரியுதுங்களா? இப்படி ஒரு மக்கள் பார்த்து மக்களால் வர காசு மக்களையே ஏமாத்துறாங்களே இந்த யூடியூபர்லாம், இவங்கள என்ன பண்ணலாம்? நானும் ஒரு யூடியூபரா அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான் பேராதிச்சியோட. பட் இருந்தாலும் உங்களோட கருத்தை என்ன சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.